ஸ்லேட்ல நகத்தை வச்சு சுரண்டறனால தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஸ்லேட்களே காணாம போயிடுச்சா? இல்ல ஒரு நேரத்துல எல்லாருமே கையில இந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடுற இந்த மேக்னெட் ஞாபகத்துல இருக்குதா? ஒருவேளை ஞாபகத்துல இருக்குதுன்னா இப்ப ஏன் இந்த மேக்னெட்ஸ் கடைகள்ல கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் சின்ன வயசுல இந்த மாதிரியான வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்காக அம்மா அப்பாட்ட அடி வாங்கிருக்கீங்களா? இது மாதிரியான நம்ம கேசட் போட்டு விளையாண்ட வீடியோ கேம்ஸ் எல்லாம் இப்ப எதுக்காக நிறுத்திட்டாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி நம்மளோட சின்ன வயசு கோல்டன் மெமரிஸா வச்சிருந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க போச்சுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுல ஒரு சில ப்ராடக்ட்ஸோட கம்பெனியை மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. ஆனால இன்னைக்கு அந்த மூடப்பட்ட கம்பெனிகளோட பூட்டை உடைச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஒன், வீடியோ கேம்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம டிவியில வீடியோ கேம் விளையாடணும்னா அதுக்காக கண்டிப்பா பிளே ஸ்டேஷன் வாங்கி ஆகணும். அண்ட் அதோட ரேட்டும் எவ்வளவு அதிகமா இருக்கும்னா அதை எல்லாரும் வாங்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஆனா ஒரு நேரத்தில் நம்ம எல்லாரும் வச்சு விளையாண்டுட்டு இருந்த இந்த கேம் பிளேயர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு உள்ளே கேசட்களோட சேர்ந்து கிடைச்சிரும். சோ முன்னாடி எல்லாம் இந்த வீடியோ கேம் கண்டிப்பா நிறையவரோட வீடுகள்ல இருந்திருக்கும். இந்த வீடியோ கேம்ஸ் பத்தின மெமரிஸ் நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம முகத்துல சிரிப்பு தான் வரும். ஏன்னா கேமோட கேசட்டை ஊதி ஊதி அதை மாற்றுறது அண்ட் ஜாய்ஸ்டிக்கை உடையிற அளவுக்கு விடிய விடிய உட்காந்து கேம்ஸையும் விளையாண்டுருப்போம். அதுலயே முக்கியமா ஒரே கேசட்ல 1 லட்சம் கேம் இருக்குது, 10 லட்சம் கேம் இருக்குதுங்கிற ஸ்கேம நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஏன்னா கேசட்ல லட்சக்கணக்கில் கேம் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க, ஆனா உள்ள நமக்கு ஒரு 5-6 கேம் தான் கிடைக்கும். ஆனா காலம் போக போக வீடியோ கேம்ஸ்லயே நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. இன்னைக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கான டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே சேஞ்ச் ஆகிட்டே தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது நமக்கு நல்லது இல்லைன்னு நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதோட உண்மை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். ஏன்னா வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுனால நம்ம மூளையோட ஒரு சில பார்ட்ஸ் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அதனால ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், கான்சென்ட்ரேஷன், மல்டி டாஸ்கிங், அட்டென்ஷன் அண்ட் இமோஷன் ரெகுலேஷன் முதற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகுமா. பட் ஆனாலும் இந்த வீடியோ கேம்ஸ் ஒரு லிமிட்ல வச்சுக்கிறதே நல்லது. நம்பர் 2, பொக்கேமான் டாசோஸ். நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த ஆளு தான் 32809 பொக்கேமான் கார்ட்ஸ்களை கனெக்ட் பண்ணி அதை வேர்ல்ட் ரெக்கார்டாவே பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொக்கேமான் டாசோஸோட ஆரம்பம் முழு உலகத்துக்கும் 1999 தான் ஆரம்பிச்சு. ஆனா இந்தியாக்குள்ள இந்த பொக்கேமான் டாசோஸ் வந்து சேர்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் 2003 ஆகிடுச்சு. ஆக்சுவலா இது இந்தியாக்குள்ளயும் பொக்கேமான ஃபேமஸ் ஆகுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஆனா லாஜிக்கலி யோசிக்கும் போது இந்த பிளாஸ்டிக் துண்டுகள் எப்படி ஒரு ஷோவா ஃபேமஸ் ஆகும்னு நம்ம யோசிப்போம். ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க நம்ம சைக்காலஜி மட்டும் தான் பேசா இருக்குது. அது என்ன, எந்த ஒரு வர்ச்சுவல் பொருளோடையும் பிசிக்கல் உருவத்தை நம்ம பார்க்கும்போது அது உண்மையாவே நம்ம எல்லாரோடையும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண தொடங்கிடுவோம். வேல் அது வேற ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளை தனம்னா அப்படிதான் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா அந்த பொக்கேமான் மக்கள் மத்தியில இடம் பிடிக்கிறதுக்காக இந்த டாசோஸ் முதல்ல சீட்டோஸ் அண்ட் அங்கிள் சிப்ஸ் கூட தர தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா இந்த டாசோஸ் குழந்தைங்க மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆக அவங்களோட பொக்கேமான் கார்டுகளை மார்க்கெட்டு கொண்டு வந்து விலைக்கு விற்க தொடங்கினாங்க. இந்த மாதிரியான பொக்கேமானோட வித்தியாச வித்தியாசமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களோட நெட்வொர்க் தான் எல்லாத்தோட டாப்ல 9212 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. நம்பர் 3, கேம்பகோலா. நம்மளோட சின்ன வயசு மெமரிகள்ல ஒண்ணுதான் இந்த கேம்பகோலா. இந்த கேம்பகோலாவை நீங்க இப்போ மிஸ் பண்றீங்கன்னா கவலை வேண்டாம், என்ன ரிலையன்ஸ் இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு நேரத்துல மக்கள் மத்தியில இவ்வளவு ஃபேமஸா இருந்த கேம்பகோலாவை எதுக்குதான் நிறுத்தினாங்க? அதுக்கான முக்கியமான காரணம் தான் முன்னாடி நடந்த கோலாவார். 1986 கொக்கோ கோலா மார்க்கெட்டுக்கு வரவும் எல்லா கம்பெனிகளையுமே பின்ன தள்ளிட்டாங்க. ஏன்னா கொக்கோ கோலா மார்க்கெட்டுக்கு வந்ததுமே அதோட சேல் வானத்தை தொடர அளவுக்கு போயிடுச்சு. ஆனா கொக்கோ கோலாவோட இந்த வானம் தொடர வளர்ச்சி இந்தியால ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிக்கல. ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் படி 1973 கொக்கோ கோலா வேற வழியே இல்லாம அவங்களோட ப்ராடக்ட் இந்தியால நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஏன்னா இந்த ஆக்ட் படி ஃபாரின் கண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அவங்களோட 60% ஷேர் அண்ட் அவங்களோட சீக்ரெட் ஃபார்முலா முதற்கொண்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்ததுதான். இந்த விஷயத்துக்கு கொக்கோ கோலா ஒத்துக்காதனால அதை இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. அப்பதான் இந்தியால கொக்கோ கோலாவோட குறைய கேம்பகோலா கோலா தீத்து வச்சுச்சு. 1977 கேம்பகோலாவோட ஃபவுண்டரான சரங் சிங் 50க்கும் அதிகமான சிட்டிஸ்ல கேம்பகோலா ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணாரு. அண்ட் அவங்களோட அருமையான மார்க்கெட்டிங் மூலமா கேம்பகோலா இந்தியாவோட டாப் செல்லிங் கோல்ட் ட்ரிங்காவும் மாறிட்டு. பட் 1991 இந்தியன் கவர்மெண்ட் மறுபடியும் அவங்களோட ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிச்சு. கொக்கோ கோலாவோட என்ட்ரி மறுபடியும் இந்தியாக்குள்ள வந்துட்டு கொக்கோ கோலா மார்க்கெட்டுக்கு வந்து கேம்பகோலா கொடுத்த போட்டியில 2001 கேம்பகோலாவோட எல்லா ஃபேக்டரிஸையும் மூட வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஆனா ஹரியானால இருந்த ஒரு ஃபேக்டரி மட்டும் கேம்பகோலாவோட நேம உயிரோட வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியா 2009 அதையும் இழுத்து மூட வேண்டிய கண்டிஷன் வந்துட்டு. ஆனா இப்ப மறுபடியும் கேம்பகோலாக்கு உயிர் கொடுக்கறதுக்காக ரிலையன்ஸ் கேம்பகோலா விலைக்கு வாங்கிட்டாங்க. அண்ட் இது மறுபடியும் மார்க்கெட்ல பெரிய அளவுல இடம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட நியூ பிரைசிங் நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது மத்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் விட ஆல்மோஸ்ட் பாதின்னு சொல்லி ஆகணும். நம்பர் 4, ரட்டல் ஸ்னேக் எக் மேக்னெட்ஸ். இந்த சத்தத்தை கேட்டு இன்னைக்கு நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த மேக்னெட் ஒரு நேரத்தில் ஒரு காமன் விளையாட்டு பொருளா எல்லாரோட கைகள்லயுமே பார்க்க முடியும். அண்ட் இந்த மேக்னெட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம விரல்களோட ரெண்டு பக்கம் வச்சாலும் அது இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிக்கும். ஆனா இதோட இந்த ஸ்ட்ராங்கான பவர் தான் இதோட அழிவுக்கான காரணமும் ஆகிச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அந்த டைம்ல குழந்தைகளோட இந்த விளையாட்டு பொருள் மேல ரீசர்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீசர்ச்ல என்ன தெரிய வந்ததுன்னா இந்த மேக்னெட்டோட ஹை பவர் காரணமா மனிதனோட உயிருக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா ஒரு ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு நெருக்கமா இருக்கும்போது நம்மளோட இதய துடிப்பை கொஞ்சம் ஸ்லோவாக்கி
விட்டுருமாம். அதனாலே முதல்ல இதை கண்டுபிடிச்சு ஆஸ்திரேலியா இதை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா போக போக 2013 தான் இது இந்தியால பேன் ஆகிச்சு. அதனால தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மேக்னெட்டிக் விளையாட்டு பொருட்களை நம்மளால ரொம்ப வேற தான் பார்க்க முடியும். நம்பர் 5 மென்டோஸ் மார்பல்ஸ். இந்த மென்டோஸ் மார்பல்ஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே போலவே அதோட அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் ரொம்ப வியர்டா தான் இருக்கும். இந்த மாதிரியான வியர்டான ஆட்ஸ் எல்லாம் யார் தான் உருவாக்குவாங்க? ஆனா மென்டோஸோட இது மட்டும் வியர்டான ஒரு விஷயம் இல்ல. ஒருவேளை நீங்க மென்டோஸோட US இல்ல UK ல இருக்கிற வெப்சைட் கூட போனீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும். அந்த க்வெஸ்சன்கான ஆன்சர் நீங்க நோன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த க்வெஸ்சன் வரும். அதுக்கு நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களால இந்த வெப்சைட் கூட போகவே முடியாது. அதாவது அவங்களோட வெப்சைட் குள்ள போகிறதுக்கான பர்மிஷனே கிடைக்காது. இதுக்கான காரணம் என்னங்கிறது வெறும் மென்டோஸ் காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மென்டோஸ் கம்பெனியோட இந்த வித்தியாசமான மிட்டாயோட ஐடியா இதோட ஃபவுண்டருக்கு ஒரு முறை டிராவலிங் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்துச்சாம். ஆக்சுவலா இதோட கிரியேட்டர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மிட்டாயை சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த மிட்டாய் சீக்கிரமாவே வாயில கரைஞ்சிடுச்சாம். அதனாலே அவங்க ரொம்பவே சேட் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் நீடிச்சு நிக்கிற மாதிரியான கேண்டியை உருவாக்குறதுக்கு யோசிச்சிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் ச்விங்கம் டைப்ல இருக்கிற இந்த மென்டோஸோட ஸ்டார்டிங் ஆகிச்சு. அண்ட் அந்த டைம்ல குழந்தைங்க மத்தியில ரொம்பவே ஃபேமஸா இருந்ததும் மென்டோஸ் மார்பல்ஸ் தான். ஆனா இன்னைக்கு இதுவும் நிறைய கேண்டிஸோட சேர்ந்து காணாமலே போயிட்டு. ஆனா மென்டோஸ் கம்பெனிக்காரங்க நாங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்லி இருக்காங்க. நம்பர் 6 ஸ்டோன் ஸ்லேட். நீங்களும் அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தானே? ஸ்லேட்ல இருந்து வர இந்த சத்தத்தை கேட்டு இரிட்டேட் ஆகுறது. ஏன்னா இந்த சவுண்ட் எந்த மாதிரியான ஒண்ணு தான் நம்மளோட காதோட ஸ்ட்ரக்சர்ல போய் ஆம்பிளிஃபை ஆகிருமா? அண்ட் நமக்கு அதுல இருந்து ஒரு வேற ஒரு விதமான இரிட்டேஷன் ஃபீல் ஆகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகிட்ட இந்த ஸ்லேட் இல்லவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் காலத்துல குழந்தைங்க கையில இந்த LCD ரைட்டிங் டேப்லெட் வந்துட்டு. நம்பர் 8 பாப்பின்ஸ். ஒரு நேரத்தில் குழந்தைங்க இந்த பாப்பின் கேண்டிஸ் பாக்கெட்ல போட்டு முழு ஏரியாவையும் சுத்தி வருவாங்க. ஏன்னா பாப்பின்ஸோட மார்க்கெட்டிங்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா தான் இருந்தது. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ராம் அண்ட் ஷாமோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியவே எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரி அந்த டைம்ல ஒவ்வொரு பார்ட் பார்ட்டா நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கும். அண்ட் குழந்தைங்க பாப்பின்ஸ் தான் நினைச்சு அதோட காப்பி ப்ராடக்ட்ஸ் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லி அதுக்காகவே ஒரிஜினல் பாப்பின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதுக்காகவே டெம்ப்ளேட்டையும் வெளியிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர்ஃபுல் பாக்கெட்க்கு ரெண்டு சைடுலயே இருக்கிற இந்த சில்வர் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற சில்வர் பேப்பர் கோட்டிங். ஆனா போக போக மார்க்கெட்ல பாப்பின்ஸ் போலவே நிறைய கேண்டிஸ் வர தொடங்கி போக போக பாப்பின்ஸோட டிமாண்டும் ரொம்பவே குறைஞ்சிட்டு. இது காரணமா பார்லி கம்பெனிக்காரங்க பாப்பின்ஸ் மேல அதிகமா கவனத்தை செலுத்தாம அவங்களோட மத்த ப்ராடக்ட்ஸ் மேல அதிக கவனத்தை செலுத்த தொடங்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2013 பாப்பின்ஸோட மேனுபேக்சரிங்கே மொத்தமா நிறுத்திட்டாங்க.